ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கெவின் ராஜாங்கம். நம்ம சேனலில் லவ் பற்றியும் லைஃப் பற்றியும் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். தினம் தினம் புது புது விஷயங்கள். புதுசாக வந்து பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பார்க்குறது பெட்டராக இருக்கும். சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி பேச போகிற விஷயம் ஒரு சகோதரியின் கேள்வி தான். அவங்க பண்ணியிருந்தாங்க ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா போச்சு, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக அந்த பையன் இன்னொரு பொண்ணோட பழக ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணு யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு சண்டை போட்டு அதை ஒரு பிரச்சனையாக்கி ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. அந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு அவங்கள விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய லவ்வர் திரும்ப எங்கிட்டே வந்துட்டாங்க. எங்கிட்டே வந்து இனிமேல் நீ தான் எனக்கு வேணும், நான் தான் உன்னோட தான் பழகுவேன், வேறு யாருக்கிட்டையும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பழகிறாரு. ஆனால் இப்போ பழகிற இந்த நேரத்தில் முன்ன மாதிரி இருந்த அந்த ஒரு அன்பு, முன்ன மாதிரி இருந்த ஒரு டீப் லவ் இப்போ இல்லை. அது ஆஸ் யூஷுவலாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் கூட பாசமாகவே இருக்கிறதில்ல, அடிக்கடி சண்டை வருது. இப்போ அவங்க என் மேலே பாசமாக இருக்கணும் அப்படின்னா, பழையபடி பாசமாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், திரும்ப திரும்ப எல்லா வீடியோக்களும் நம்ம சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், போனவங்களே பிடிச்சி தொங்காதீங்க, விட்டுருங்க, அவங்க போக்குக்கு போகட்டும், ஒருவேளை அவங்களா திரும்பி வந்தால் வரட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சில பேர் சொல்லியிருப்பீங்க, அப்போ போனவங்க போனதாகவே இருக்கணுமா, திரும்ப சேரணும் அப்படின்னே நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ திரும்ப சேர்ந்துருக்காங்க, என்னாச்சு? இதுதான் நடக்கும். போனவங்களை வலுக்கட்டாயமாக கொண்டு வரும்போது அவங்க எப்படி உண்மையாக இருக்க முடியும்? பிடிக்கலைன்னுட்டு தான் போனாங்க, அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? பிடிக்காமல் போனவங்களை எப்படி நீங்கள் திரும்ப வச்சு பிடிக்க வைக்க முடியும்? அதுவே பெரிய தப்பு. அதே மாதிரி இன்னொருத்தவங்க லைஃப்பில் அவங்க போயிருக்காங்க, அவங்க இவங்களை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு இருக்கிற ஆதங்கம் கோபம், நம்ம போய் அவங்கள சண்டை போடுவோம். ஆனால் அதுக்கான ரூல் நமக்கு கிடையாது. பட் ஆனால் அவங்கள போய் சண்டை போடுவோம், சண்டை போட்டு பிரிச்சுட்டுவோம். பிரிக்கும்போது உங்கள் காதலுக்கு என்ன தோணும்? பெரிய இரிட்டேட்டிங் ஆகும், பெரிய கோபம் வரும். அந்த கோபத்தை எப்படி பழி தீர்க்கிறது, இல்லை எப்படி அந்த கோபத்தை தணிக்கிறதுன்னு தெரியாமல் ஆத்திரத்தில் இருக்கும்போது இப்போ உங்களோட லவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து திரும்பவும் நடிக்கலாம். நான் இன்னொருத்தரோட பழகணும்னு நினச்சேன், இன்னொருத்தரோட ஜாலியாக இருக்கணும்னு நினச்சேன், அதையும் வந்து நீ கெடுத்துட்ட, ஸோ அப்போது ஓ நிம்மதியும் கெடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டே, அதாவது கூட இருந்தே குழி பறிக்கிறதுங்கிற மாதிரி இருந்துக்கிட்டே நம்மளை வந்து நிம்மதியாக இருக்க விடாமல் கூட செய்யலாம் சிலர். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நல்லா போச்சு, இப்போ அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது, எல்லா காதலும் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் போகும், அதுதானே புதுசு. அப்போ தானே ஃபஸ்ட்டு பேசுகிறோம், பழகிறோம், தொட்டு பேசுகிறோம், தொடர்ந்து பேசுகிறோம், எல்லாமே இருக்குல்ல, அந்த ஜாலி இருக்கும். எல்லாம் அந்த ஒன் டைம் யூஸ் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் பழையபடி பிரிவு, விலகிறது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இப்படி தானே வரும். அவங்களே டென்ஷன் பண்ணுற மாதிரி அங்கே போய் சண்டை போட்டு பிரித்து கொண்டு வர்றதுங்கிறது இன்னும் பெரிய கோபத்தை உருவாக்கும். அதுக்கப்புறம் சொல்கிறீங்க முன்ன மாதிரி இப்போ இல்லை அப்படின்னு. முன்ன மாதிரி எப்படி இருக்க முடியும்? எது எனக்கு வேணுமோ, எது எனக்கு புதுசாக தெரிஞ்சுதோ, எதை நான் மறைமுகமாக ரசித்தேனோ, அந்த விஷயம் என்னங்கிறத நான் வெளிப்படையாக பார்த்துட்டேன், வெளிப்படையாக எடுத்துக்கிட்டேன் உங்ககிட்டே இருந்து. அதுக்கப்புறம் எனக்கு எடுக்கிறதுக்கு புதுசாக எதுவுமே இல்லை. அந்த புதுசாக ஏதாவது எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னொருத்தரோட போகிறேன். இந்த விஷயங்கள் பாய்ஸுக்கும் பொருந்தும், கேர்ள்ஸுக்கும் பொருந்தும், ஒருத்தரை மட்டுமே குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் இல்லை. புதுசாக ஒருத்தரோட போய் பேசும்போது அதையே நீங்கள் கெடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு டென்ஷன் தானே ஆகும். டென்ஷனில் பிரித்து கொண்டு வந்ததுனால கண்டிப்பாக அவங்க பழையபடி அவங்க கூட இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது, பழைய பாசம் இருக்கும்லாம் சொல்லவே முடியாது. ஏனோ ஏனோ தானோ அப்படின்னு தான் இருப்பாங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு பேருக்கு இருந்துட்டோம் அப்படிங்கிறதுனால. ஃபுல்லாக சண்டை வருது, கண்டிப்பாக சண்டை வரும், எப்படி வராமல் இருக்கும்? ஆரம்பத்தில் நல்லா போச்சுன்னு சொன்னீங்களே, அப்போ ஏதாவது சண்டை வந்துச்சா? அப்போ ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா உங்களுக்குள்ள? எவ்வளோ சந்தோஷமாக போச்சு, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படியெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கோவப்பட்டாலும் சண்டை வந்தாலும் பிடிக்கவே இல்லைன்னா கூட பிடித்த மாதிரி எப்படியெல்லாம் டீப்பாக பழகுனாங்க.
அப்பெல்லாம் வராத சண்டை இப்போ வருது. காரணம், பிடிக்கலை, விலகி போனவங்கள திரும்ப இழுத்து கொண்டு வந்து வச்சுருக்கோம். எத்தனை நாளைக்கு இருப்பாங்க? கண்டிப்பாக சண்டை வரும். நம்ம நினைப்போம் நம்மக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கூட இருக்கணும் அப்படின்னு. எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய எல்லா டைமையும் முன்னாடியே பண்ணியாச்சு, கூட இருக்க வேண்டிய நேரமெல்லாம் கூட இருந்தாச்சு, என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணியாச்சு, இனி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியும்? அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. அதுக்கப்புறம் சொல்கிறீங்க, இருந்தாலும் விட முடியலை, இது நம்மளுடைய விதி, விதி வலி எது இல்லையா? இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. விடவும் முடியலை, மறக்கவும் முடியலை, என்ன பண்ணுறது? நான் இப்போ லவ் பண்ணலாமா வேண்டாமா? லவ் பண்ண வேண்டாம்னா விட்டுருவீங்களா? லவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் என்ன கேட்பீங்க? அப்போ ஒரு காதலர்கள் பிரிஞ்சாங்கன்னா சேர்த்து வைக்க மாட்டிங்களா? சேர்த்து வைக்க நம்ம ரெடியாக இருக்கோம். அவங்க சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் அவங்க தான் சேரவே விரும்பலையே, அவங்க இன்னொருத்தரோட சேரத்தானே பார்க்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு டீப்பான லவ்வாக கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கான சந்தோஷமும் நிம்மதியும் நீங்களே கெடுத்துக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். உங்களிடம் இருக்கும்போதே உங்கள்கிட்ட இருந்து அவங்க வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவங்க வெளியில் போனாங்க, ஏன் வேறொன்று தேடி போனாங்க? திரும்பவும் உங்கள்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், போன இடத்துல உங்களை மாதிரி அவங்க இல்லை, உங்களை மாதிரி நேசிக்கிற ஆளாக அவங்க இல்லைங்கிற பட்சத்தில் திரும்ப உங்களை யோசிக்கும்போது நீங்கள் பெட்டராக தெரிஞ்சால் அப்போ திரும்பி வருவாங்க பாருங்கள். அப்போ திரும்பி வந்தால் அது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போது பழைய அன்போடு நம்ம கூட இருப்பாங்க, அதுதான் உண்மை. இப்படிப்பட்ட காதலிருந்து தயவு செஞ்சு வெளியில் வாங்க, இதெல்லாம் உண்மையான லவ்வே கிடையாது. அவங்களுடைய புத்தியும் அவங்களுடைய மனசும் என்ன எதிர்பார்க்குது? தவறான விஷயங்களை எதிர்பார்க்குது இல்லையா? உடல் தேவைகள் தானே எதிர்பார்க்குது. அப்படிப்பட்டவங்கள உங்களுடைய மன தேவைக்காக மனசோடு நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா எப்படி முடியும்? யாருக்கு எது தேவையோ அதை நோக்கி தான் போவாங்க. உங்களுக்கு அன்பு தேவை, உண்மையான பாசம் தேவைன்னா நீங்கள் அதை நோக்கி போயிட்டுருக்கீங்க. அதற்கான ஆள் அவங்க இல்லைன்னா விட்டுடுங்க, அடுத்த வாழ்க்கையை பாருங்கள். உங்களுடைய வேலைகளை மிகச்சரியாக செய்யுங்க, சக்ஸஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களை தேடி நிறைய பேர் உண்மையான அன்போடு வருவாங்க. அவங்கள ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்கள் பார்க்கணுன்னா வீடியோ செக்ஷனில் போய் எல்லா வீடியோக்களும் பாருங்கள். கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வணக்கம்.